ரஷ்யா மீது நச்சுக்குண்டு கெமிக்கல் தாக்குதல் நடத்த தயாராகி முக்கிறேன். ரஷ்யா இராணுவத்தினருக்கு எதிராக ரசாயன கெமிக்கல் நச்சுக்குண்டு ஆயுதங்களை பயன்படுத்தி பெரும் நாசகார தாக்குதல் ஒன்றை நடத்த உக்ரைன் தயாராகி வருகிறது. ஓபி என்ற குறியீட்டு பெயருடன் கொண்ட கெமிக்கல் ஆயுதங்கள் இவ்வகையாக உள்ளது. இவை சிலிண்டரில் அடைத்து அவற்றை உளவு விமானங்கள் மூலம் எடுத்துச் சென்று தாக்குதல் நடத்த உக்ரைன் திட்டமிடுவதாக ரஷ்யா தூதரகம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு முன்னெச்சரிக்கை, நீங்கள் அடித்தால் நாங்கள் மடிப்போம் என்ற நிலைப்பாட்டில் ரஷ்யா உள்ளது. உக்ரைன் பொல்லை கொடுத்து அடிவாங்கி பேரழிவை ஏற்படுத்தப் போகிறது என்கின்ற நிலைக்கு செல்கிறது. நாம் அணுகுண்டுகளை பாவிப்போம் என ரஷ்யா வெளிப்படையாக சமிக்கை வெளியிட்டு இவ்வாறான கருத்துக்களையும் பறக்க விட்டு வரும் வேளையில் கெமிக்கல் தாக்குதல் நடத்த உக்ரைன் இராணுவம் முயன்றால் அது பேரழிவை உக்ரைனுக்கு ஏற்படுத்தும். அத்துடன் உலக நாடுகள் உக்ரைனை கைவிட்டு தனிமைப்படுத்தும் நிலையும் ஏற்படலாம். மேற்கு நாடுகளின் ஆயுதங்களை வாங்கி குவித்து அதில் ரஷ்யாவை வெற்றி கொள்ள முடியாத நிலையில் தற்பொழுது நச்சுக்குண்டு ரசாயன தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது உக்ரைன். இது உலக நாடுகள் மத்தியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு பிரிட்டன் 12 டாங்கிகள் கையளிப்பு. பிரிட்டன் இராணுவத்தினரால் உக்ரைன் இராணுவத்தினருக்கு 12 சலஞ்சர் 2 ரக யுத்த டாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த டாங்கிகள் மூலம் ரஷ்ய இராணுவத்தினை வெற்றி கொள்ள முடியும் என உக்ரைன் கருதுகின்றது. பல நாடுகளின் பல பில்லியன் ஆயுத உதவிகளை பெற்று தனித்து போரிடும் ரஷ்ய இராணுவத்தினரை உக்ரைனால் வெற்றி கொள்ள முடியவில்லை. இழந்த முக்கிய மாகாணங்களை கூட மீட்க முடியவில்லை. மேலும் மேற்குலக நாடுகளிடம் ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிக்கும்படி கோரி வருகின்றது. இதனால் ரஷ்யாவை உக்ரைனால் கட்டுப்படுத்தி போரில் வென்றிட நினைப்பது கபடியாக உள்ளது என்கின்றனர் நோக்கர்கள். ரஷ்யா ஏவுகணை தாக்குதல், 5 பேர் மரணம், 40 பேர் காயம், சிதறிய கட்டிடங்கள். ரஷ்யா இராணுவத்தினர் கடந்த தினம் உக்ரைனின் டெனிப்பூர் பகுதியில் விழுந்து பிடித்த ஏவுகணைகளில் சிக்கி 5 பேர் பலியாகி 40 பேர் காயமடைந்தனர். மேலும் அடுக்குமாடி கட்டடங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதாக டினிப்ரோ ஆளுநர் வல்லவுண்டி ரஷ்னி சங்கோ தெரிவித்தார். ரஷ்யா 30 குறி ஏவுகணை ஏவியது என்றும் அதில் தாம் 20 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்கிறது யுக்ரைன் இராணுவம். அப்படியென்றால் 10 ஏவுகணைகள் வெடித்து இவ்வளவு பெருந்தொகையில் மக்கள் காயமடைந்தும் வீடுகள் கட்டடங்கள் உடைந்து விழுந்தனவா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. வெளிநாட்டு பெண்களை வைத்து நடத்தப்பட்டு விபச்சார விடுதி. விடுதி என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி ஒன்றை கொள்ளுப்பிட்டி காவல்துறையினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். குறித்த நடவடிக்கையின் போது 5 வெளிநாட்டு பெண்களை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். வெள்ளிக்கிழமை இரவு கொள்ளுப்பிட்டி காவல் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30 முதல் 38 வயதுடையவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்ட வண்ணம் உள்ளார்கள்.